தண்ணி போடுற வேலை அச்சு கூட அருள்வாழ்த்து வரும் ஸ்ரீ பட்டோன் சுவாமியின்
மகா உற்சவ விழாவை விட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் நாள வரையவர்கள் ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2019 ஞாயிற்றுக்கிழமை மேற்படி கோவில் அமைந்துள்ள சிங்காரமுள்ள வெள்ள கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமணம் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்புமாக நடந்து இந்த நாடகத்திலே நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்ற நம்மெல்லாம் தலைக்கிழகர் தாரகனை வெற்றி முதல் கொண்டிருக்கும் இனிசை வண்ண நடிப்பு சேவேந்தன் திண்டுக்கல் புதுரோட்டை சேர்ந்த ஜி வி செங்குட்டூன் அவர்கள் விவரணப்படியிலே வேடன் வேடன் விருத்தராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வாங்கினது நீங்க வாங்கிருக்கோம்ல அப்ப நீங்க பெரியாச்சான் அடி வாங்காத சத்தம் வராத ரத்தம் வந்தது என்ன வரைக்கும் அன்பு தம்பி உடப்பம்பட்டியை சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்கள் இவர்கள் கழகப்பிரியராக நடிக்க அரண்மனை சென்ற இடமெல்லாம் மங்காத வெற்றி பெற சொல்லிடும் அன்பிற்கு மாசத்திற்குரிய அன்பு சகோதரர் சித்தர் கோவில்பட்டியை சேர்ந்த கே உதயகுமார் சித்தர் அவர்கள் இவரகம்பளியில் அரண்மனை பின்பாட்டு பாட்டு போட்டு சொல்லிட்டு
அன்பண்ணா உதயகுமார் அண்ணன் அவருக்கு மனமாவது நன்றி சொல்றேன். நீ வேற
என்ன
உதயன் செல்லு செல்லு பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு அலோஹரா இப்பெல்லாம் சாமியார் கையிலையும் செல்லு செல்லு நீங்க கூட கேட்கலாம் சாமியாருக்கு எதுக்கு மாமா செல்லுன்னு ரஞ்சிதாக்கு போன் பண்றதுனா எந்த செல்ல பண்றது படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு பிள்ளைகள பண்ணி கொடுத்ததுக்கு எதுக்கு அனுப்புறான் படிக்க போறாங்க ஒண்ணு டீச்சர் இவங்க கூட்டிட்டு ஓடுது இல்லைன்னா இவங்க டீச்சரை கூட்டிட்டு ஓடுறாங்க ஆபாச பணம் பார்க்க தேவையா செல்லு இதுவா நாகரீகம் கோடி கொடுத்தாலும் போன உயிர் வருமா எங்கும் வீட்டுல பொண்டாட்டி முள்ள எல்லாம் பாட்டி நீ போட்டான் அது காலையில ஒரு ஆம்பளை எதிர்த்து கட்டி போட்டு வேலைக்கு போறான்னா எதுக்கு எதுக்கு கட்டுக்க
கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. என்னமாமா கள்ள காதல் நல்ல காதல் இருக்குல்ல? எப்படி? எல்லாத்துலயுமே இரண்டு வகை உண்டு. எப்படி? இன்பம் துன்பம், சரி, மேடு பள்ளம், சரி, இரவு பகல், சரி, சரக்கு சைனீஸ், கப்பு ஊர்வ, கப்பு தண்ணி, அந்த மாதிரி எல்லாத்துலயும் இரண்டு வகை. மேடு பள்ளம் காதல்ல இரண்டு வகை உண்டு. நல்ல ஒரு காதல் பண்ணா யார் தெரியுமா சண்டைக்கு வருவாங்க? பெத்தவங்க கூட பிறந்தவங்க படிக்கிற வயசுல தேவையில்லைன்னு சண்டைக்கு வருவாங்க. இதே கள்ள காதல் பண்ணா யார் சண்டைக்கு வரும்? யார் வருவா? அந்த பிள்ளையோட புருஷன நம்ம கொண்டாடி விளக்கமா தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்குள்ள வித்தியாசம் ஒரே வித்தியாசம், தாலியை கட்டுற காட்டி ஒருத்தர் போனா அது நல்ல காதல், தாலியை கட்டி அந்த வீட்டுல வச்சுட்டு இன்னொருத்த கூட்டிட்டு ஓடுனா அது கட்ட காதல். எங்கும் நீர் ஒளி மற்றும் ஒளி அமைப்பு விண்ணுலகிற்கு மட்டும் அளவிற்கு மிகச் சிறந்த முறையில் தெல்ல தெளிவாங்க சொன்னோடனே எந்த சங்கடமும் சரி அப்படி சிரிச்ச முகத்துல ஏற்றுறாங்களா? அவங்களுக்கும் ரெண்டு மூணு நாள் வேலைகள் இருந்திருக்கு, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நமக்கு ஆபரேட் செஞ்சுட்டு இருக்காங்க. நன்றி, நன்றி வணக்கம். எங்களது கலாமணி சவுண்ட் சர்வீஸ் பிஎம் கோட்டை அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி வணக்கம். பாடல் ஏதாவது இருக்கா? நன்றி, நன்றி. நல்ல அருமையான ஒளிப்பெருக்கி தேவோட்ட பக்கம் நாடகம் நாடகம் அமைச்சதை மெய்ச்சிருக்காரு. நாங்க வேணா போயிட்டு ஒன்பது மணிக்கலாம் போயிட்டு பார்த்தா தம்பி நானும் நம்ம தான் அமைச்சிருக்கு, நானும் நல்லா இருக்கணும் தம்பி, அதெல்லாம் சூப்பரா பண்ணி விட்டுருவோம்னு மேலைக்கு போறேன். இந்த சைடு வச்சிருக்காரு பாக்ஸ், மாலிகிட்டு பாக்ஸ் கிடையாது, உச்சரம் கிடையாது, ஆப்ரேட் பண்ற உச்சரம் மாலிகிட்டு கிடையாது, உச்சரம் கிடையாது. எப்படி நாடகம் நல்லா இருக்கு? இங்கே ரெடி பண்ணி கொண்டு வா, பத்து மணிக்கு தான் அரைக்க போறேன். நீ யாருமே நான் கொண்டு வர மாதிரி பண்ணாப்ல உள்ள உட்காந்து பவுடர் வச்சுக்கிட்டேன் பண்டாப்ல அரை மணி நேரத்துல பக்கத்துல ஒரு ராஜா நீ சொன்ன மாதிரி ரெடி பண்ணி அப்படின்னா இங்கேயா ரெடி பண்ண? அதுக்குள்ள எப்படியா கொண்டு வந்த அப்படின் டூ வீலர்ல வச்சு கொண்டு வந்து டூ வீலர்லயா எப்படி அவ்வளவு பெருசா டூ வீலர் டேன் கவர்ல வச்சு டேனி கவர்ல வச்சு கொண்டு வந்தியா எங்க காமெடியா பாப்போம் அப்படின்னா இல்ல
ஒரு புதுப்படையில ஒரு கல்யாணம், நானும் என் மனைவி போயிட்டோம். மண்டபத்துல செருப்பு போடக்கூடாது. ஆமா, செருப்பு வெள்ள கத்துக்கிட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போனோம்னா ஒரு போன் வந்துச்சு. போன் எடுத்து அட்டன் பண்ணலாம். ஹலோ, போன் எடுத்துட்டு அப்படியே இருக்கேன். சாமியை பொண்டாட்டிட்டு இருந்து எங்க அம்மாவை காப்பாத்து, எங்க அம்மாட்டே இருந்து என் பொண்டாட்டியை காப்பாத்து, அவங்க ரெண்டு பேர்த்துட்டு இருந்து என்னைய காப்பாத்து. சாமி எப்படிதான் ரொம்ப பாதிக்கப்பட்டு என்னைய காப்பாத்துறாரு, அது நினைச்சிருக்கேன். உங்க வேண்டுதலையில இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசினா நீ பாதி நான் பாதினா கல்யாணம் ஆச்சுல டேய் ஒண்ணு நீ இருக்கணும் நான் இருக்கணும் என்னடா பேசுற அப்படிங்க அடுத்த வார்த்தையே கேட்கிறாயா. கணவன் மனைவி குளோஸா இருக்குன்னு பாருங்க. இப்ப கணவன் மனைவி மனைவி குளோஸ் பண்ற மனைவியா தான் வந்து சேருது. பிள்ளையாடி காடி பிள்ளைய கொடுறது. ஆமா, கள்ள புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்க பிள்ளை குட்டி எல்லாம் கொண்டு கிடையாதுயா. இந்திய ராணுவ துறையில் முதல் முறையாக வயதிற்கு வந்து சில மாதங்களே ஆகிய தளபதி மாசம் வயசுக்கு வந்து இருக்கிறது. ஆமா, திருச்சியை சேர்ந்த விஜய் அவர்கள் பிறகுமலையிலே டான்சர் காமை. அடுத்தபடியாக நடிகர் புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெய ராஜா என்பது முதலோடு தெரிந்து கொண்டு இந்த நாடகத்திற்கு அமைப்பு நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஸ்ரீராமபுரத்தை சேர்ந்த அருமையனார் எம் செந்தில்குமார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம்ல எல்லா நேரத்தையும் மிக சிறும் சிறப்பாக சிறந்த நடிகை கொண்டும் சிறந்த இசைக்கலைகளை கொண்டும் அமைத்து கொடுப்பார் என்பதை முதலோடு தெரிந்து கொள்ளும். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த வீடியோ கவரேஜ் இருக்கும் எங்களது வீடியோ கவரேஜ் ஆர்மிய மாமா ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா பக்கத்துல ஒரு பொம்பளை
இன்னொரு ஒரு 45-50 வயசு ஒரு அம்மா வந்து உட்காந்து பாக்கல் ஆடாம பாக்கல் அழுதுகிட்டே இருக்கும். இல்லடா ஒரு வாரமா அவங்க 3 பேரே நம்ம கடையில தென்படுறாங்க. முதல்ல அந்த பிள்ளைய கூட்டி சின்ன வயசு பிள்ளை வயசான அம்மா அப்படி நானா பார்த்தா ஏது யாருமா கேட்டேன், உங்க அம்மாவா கேட்டேன், இல்லடா என் மாமியா அப்படின்னு. என்னமா அவங்க அண்ணா மாமியா கூட்டி நாடா பார்த்தாரு அப்படின்னு. இந்த காலத்துல இப்படி வரும்போது மாமியா அது சோறு விட உங்களை எத்தனை வருது மாமியா கூட்டி நாடா பார்க்கலாம் என்னமா காரணம்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்லைன்னு என் மாமியா தான் சொல்லிச்சு பள்ளி திரும்பினோம்னாவே நான் உசுரை விட்டுருவேன்னு கிளட்ட முடியா ஒரு வாரமா கூட்டி வந்து நாடகம் நினைக்கிறேன் செத்த வாடல எனக்கு நாடகம் சேர்த்து கூட்டிட்டு போன போல இருக்கு. அப்ப நீங்க எல்லாரும் முடிச்சுட்டு போகும்போதுல அப்படி ஆளுக்கு குலக்கேஜில் எங்களை பிடிச்சி உள்ளதில்லையாம அப்புறம் இன்னொரு உங்களை அழுதுகிட்டே இருந்துச்சு. ஆமா என்னம்மா ஒரு வாரமா நாடகம் பாக்குறேன் அழுகிட்டே இருக்கேன் என்னமா கேட்டேன். வேற ஒண்ணுல தம்பி நீ பாடுறப்ப பேசுறப்ப எனக்கு ஒரு மாதிரி அழுகு இருந்தது. ஏன் கேட்டேன் எங்க வீட்டு நாய் செத்து போச்சு அப்படின்னு. உங்க வீட்டு நாய் செத்துறதுக்கு நீ அம்மா நான் பாடுறத பாத்துட்டு அழுகிற அப்படின்னு கேட்டேன். ஒண்ணும்ல நீ பாடுறப்ப எங்க வீட்டு நாய் கத்துற மாதிரியே குளிக்கிற மாதிரியே இருந்துச்சு. நீ பாடுறப்ப எங்க வீட்டு நாய் குளிக்கிற மாதிரியே இருக்கு. அதனாலதான் தம்பி வேற ஒண்ணுல மரியாதை எடுப்பது போய் தொடங்கிட்டு மறுபடி சேர்ந்து பாரு வந்துருக்கான்னு பாருங்க அந்த அப்பா. இல்ல மறுபடியும் வரல அதுக்கு ஆள் வச்சிருக்கேன் அதனால போயிட்டு மத்தா கையில தண்ணி விட்டுருவோம். ஆமா விடிமணி அமைதியாக இருந்து இந்த நாடகத்தில் எழுதிக்குமாறு உங்க அன்பு வேண்டி விரும்புகிறது. நாங்க நல்லா பாடுறது நாய் மாதிரி குழைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆமா நீங்க வாத்து சிறு சிறு சந்தோஷமா எழுதுறீங்க. ஆமா அதுக்கு தான் இந்த தகவல் வேற ஒண்ணு கிடையாது. பிடிங்க ஒரு முக்கிய அறிவிப்பு நாடகமாக வந்திருக்கோங்க. வீட்டை நல்லா பிடிக்கணுமான்னு பாருங்க. டூ வீலர்லாம் பத்திரமா பாத்துக்கங்க. ஆமா நல்ல வீடு போல சில திருடர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். ஆமா வெள்ளை கலர் சட்டை போட்டு ஆர்டர் கூட வாசிக்கலாம். தம்பி நீங்க உட்கார்றாங்க பின்னாடி தெரியல போகுங்களா அதால எவ்வளவு அவர் மறைக்குதா அவர் மறைக்குதா உட்கார் இந்த மாதிரி மண்டகலமா பேசாதனா என்னைக்கு அவங்களை தோத்து போயிடுறாரு. சார் நீங்க எல்லாம் எந்த பெட்டு கட்டுங்க அப்படின்னா அவர் பார்த்தா டென்ஷன் ஆயிட்டாரு. என்னையும் பெட்டு கட்டு சொல்லியா 7000 ரூபா 2000 ரூபா வச்சுக்கோ. நீ ஜெயிச்சா அவனுக்கு 2000 ரூபா நான் ஜெயிச்சா நீ 2000 தரணும் என்ன போட்டிடா அப்படின்னு. வேற ஒண்ணு சார் நாளைக்கு காலையில உங்க குண்டி பச்சை கலர்ல மாறும் தான் இருந்து மாட்டி போயிட்டேன். பச்சை கலர்ல மாறும் இருந்து போயிட்டேன். பார்த்தாரு 10 மணி வரைக்கும் பேங்க் மேனேஜருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை வீட்டுல போய் செய்வேன் எதுவும் செய்வாங்கன்னு சிப்ப தொடர்ந்து பேங்குல ஒரு கண்ணாடி இருக்கும் போல தெரிய பார்த்தா இருக்கு. மத்தியான 1 மணிக்கு சாப்பிட்டு ஒருவேளை வெயிலுக்கு வேக்காள கொடுத்தது மாறி இருக்குமோ மறுபடியும் சிப்ப தந்து மாறி மாற்றா பேண்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல. 3 மணி ஆயிருக்கு ஒருவேளை இப்போது மாறி இருக்குமோ அப்படின்னு அன்னைக்கு முந்தைய பத்தாயிரம் ரூபாய் காசு கண்டி இந்த குண்டியை குளிக்கலாம் இல்ல பச்சை திரி ஊத்துறா பச்சையா மாறிச்சா மழை பயிர்தான் வேற என்ன
கொடி கிடையாது போயிருக்கேன். கேட்டதுல எது மாதிரி போட்டு சிப்பா வச்சு கரைச்சி பச்சு அடிக்கடி தொடுத்துக்கிறானா? நம்ம டீசெண்டா பேண்ட் பாய்ல கையிட்டு வாங்கி தெரியுமா எதுக்கு தெரியுமா? உள்ள வந்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கேன் டீசெண்டா தெரிஞ்சுக்கிறது. அது மாதிரி பின் பாக்கெட்ல கையிட்டு தேடிக்க வந்திருக்கேன். கரெக்டா போய் ரெடியா இருக்கீங்க. இந்த பெட்டி அடிச்சு போனா பாரு. அவ இன்னொருத்தன கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரா உள்ள வந்திருக்காங்க. ரெண்டு பேரா உள்ள வந்தோடனே பெயின் பண்ணி டாக்டர் இப்ப திறந்துட்டாரு. காலகட்டத்துல 10 கை இருந்து சம்பாதிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. விலைவாசிகள் உயர்ந்து கொண்டே போயின்றது. சிறு சேமிப்பு பெரிய உதவியா இருக்கும். தயவு செய்து சேமிச்சு வைங்க இருக்கிற பணத்தை. கண்டிப்பா இன்னைக்கு 100 ரூபாய் சேர்த்து வச்சீங்கன்னா 10 நாளாவது 1000 ரூபாய் பண்ணணும். குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு கண்டிப்பா பயன்படும். அதனால சிறு சேமிப்பு பெரிய உதவியாகும். சேமிச்சு வைங்க என்பது படிச்சலவு எதுவும் நம்ம வீட்டு பக்கத்துல போயிட்டேன். அவங்க அப்பா புடிச்சு அடிக்கிறாரியா பிரேமா பிளே பண்ற உங்களால படிச்சு
தந்தையின் இதய கந்தி தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்டி அவன் கொண்ட வலை பிரிந்து வந்து ஓரம் கொண்டு இருப்பதனே கண்டதற்கு இன்னொருவன்